அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 6, தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும். பக்கம் 398 முதல் 404 வரை. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனிப்போம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எபிரேயர் 10:24 வசனம். எவ்வளவு அன்பாக அழகான சிந்தை இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றவர்கள் தங்களோடு இருக்கிறவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க அல்லது அதைரியப்படுத்தும்படியாக இருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய பலவீனங்களை தங்களுக்கு சாதகமாக சுயநலத்துடன் செயல்படுகிறார்கள் என்று நினைக்கும் போது புது சிருஷ்டியானது அதற்கு மாறாக செயல்பட வேண்டும். ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லாமல் செய்யாமல் இருக்கும்படியாக கோபத்தை கிளறிவிடாதபடி இன்னும் இதுபோன்ற தேவையற்ற காரியங்களை செய்வதை தவிர்க்கும் வண்ணமாக அவரவர்களுடைய குணாதிசயத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மற்றவர்களை நேசிக்கும்படியாகவும் நல் நடத்தை உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் அவர்கள் செயல்பட வேண்டும். ஏன் அப்படி செய்யக்கூடாது? முழு உலகத்தினுடையது மாத்திரம் அல்லாது பொறாமை, சுயநலம், தவறான எண்ணத்துடன் நோக்குவது, வார்த்தையிலும் செயலிலும் சிந்தனையிலும் பாவம் செய்யும்படியாக தூண்டுகின்ற பிசாசின் மாம்சத்தின் நிலையும் அப்படியாக இல்லையா? அப்படி என்றால் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் புது சிருஷ்டிகள் இப்படியான செயல்களிலிருந்து தங்களையும் மற்றவர்களையும் காத்து கொள்வதோடு இதற்கு எதிர்மாறான அன்புக்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்யும்படியாக தூண்டக்கூடாதா அல்லது செயல்படக்கூடாதா? இது நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற கண்டித்து உணர்த்துதலும் புத்திமதியும் நன்மை விளைவிக்கிறதாயும் நல்லதாயும் இருக்கிறது. நாம் சபையாக கூடி வருதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எபிரேயர் 10:25 வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18:20 வசனம் என்ற ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய ஜனங்கள் கூடி வருதலை குறித்து கட்டளையாக அப்போஸ்தலர் மூலமாக கூறியவைகளுக்கு முழுமையாக ஒத்ததாக இருக்கிறது. இப்படி சபை கூடி வருதலின் நோக்கம் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. அவைகள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய விஷயங்களில் முன்னேறுவதற்காக ஆண்டவர் மேலும் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலும் அதிகதிகமாக செயல்பட தூண்டுவதற்கு அல்லது உந்தப்படுவதற்கு ஏற்றதான, மேலும் நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அதிகமான நற்கிரியைகளை செய்யும்படியாக கிடைக்கின்ற தருணங்களாக உள்ளன. அப்படி செய்வது சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு தருணம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மனிதருக்கும் நன்மை செய்யும்படியாக அது உதவும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். 1 யோவான் 4:20 வசனம். அதே மாதிரி நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஐக்கியத்தையும் அனுபவிக்கும்படியாக அவரோடு இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லியும் சகோதரர்களை சந்திக்கும்படியான தருணங்களை ஒதுக்கி வைத்து விடுகிறவர்களும் அவர்களோடு இருப்பதையும் அவர்களுடைய ஐக்கியத்தையும் விரும்பாதவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஒவ்வொரு மனிதனும் எப்படியாவது ஒரு சகவாசத்தை தேடுவது இயற்கையானதுதான். மேலும் இனம் இனத்தை சேரும் என்ற பழமொழியும் உண்மையானது என்று அவனுடைய அனுபவத்தின் மூலம் அறிந்திருப்பான். ஆகவே ஆவிக்குரிய மனதை உடையவர்களின் சகவாசம் விரும்பப்படாவிட்டால், அதற்காக வாஞ்சிக்காவிட்டால், அதை தேடாவிட்டால், அப்படியான சகவாசத்தை விரும்பும்படியான தருணங்களை நாம் அதிகரிக்காவிட்டால், இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பொறுத்தவரையில்
ஆரோக்கியமற்ற நிலைமைக்கு எடுத்துக்காட்டு என்று எண்ணலாம். சுபாவமுள்ள மனிதன் சுபாவமுள்ளவர்களின் சகவாசத்தையும் ஐக்கியத்தையும் நேசிக்கிறான், பிரியப்படுகிறான். ஆனாலும் கூட புது சிருஷ்டியின் அளவற்ற விலையேறப்பெற்ற நம்பிக்கைகளோடு ஒப்பிடும்போது அவர்களுடைய பொதுவான உலக பிரகாரமான நம்பிக்கைகளும் திட்டங்களும் ஒரு அளவுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் தன்னுடைய சகவாசிகளோடு வியாபார சம்பந்தமான காரியங்களையும் தனக்கு இஷ்டமானவைகளையும் திட்டமிடுகிறான். பரிசுத்த ஆவியினால் நம்முடைய மனங்கள் புதிதாகிறதினாலே மறுரூபமாவதால் ஐக்கியத்திற்காக நாம் வாஞ்சிப்பது அழிந்து போவதில்லை. ஆனால் நாம் ஐக்கியத்திற்கென அற்புதமான இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணவும் விவாதிக்கவும் அதை நாடி விரும்பவும் மாத்திரமல்ல, பாவத்தின் சரித்திரத்தையும் புது சிருஷ்டியானது பிரசவ வேதனை படுவதையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மீட்புக்கென தேவனுடைய திட்டத்தையும் நம்முடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது என்பது போன்றவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறவைகளையும் நம்முடைய உன்னத அழைப்பையும் ஆண்டவரோடு உடன் சுதந்திரராக இருப்பதையும் காண்பதற்கான வாய்க்கால்களாக மாற்றப்படுகிறோம். கற்றுக்கொள்வதற்கும் ஐக்கியத்திற்கும் தோழமைக்கும் ஏற்றபடி சிந்திப்பதற்கு எவ்வளவு அதிகமான இடம் அளிக்கிறது பாருங்கள். இந்த விஷயங்களை குறித்து மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் சாக்கியத்தை விரும்பாத ஒருவரை சில விஷயங்களில் ஆவிக்குரிய விதத்தில் நோயுற்றவராக இருக்கிறார் என்று சொல்வதில் ஆச்சரியமில்லை. அவர் தன்னுடைய வியாதியை தன்னால் கண்டுகொள்ள முடிகிறதோ இல்லையோ அவர் அப்படியாகத்தான் எண்ணப்படுகிறார். ஒருவேளை அவர் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கலாம். மேலும் ஒரு விதமான ஆவிக்குரிய பெருமையினால் பீடிக்கப்பட்டிருக்கலாம். இதன் விளைவாக அவர் தனக்குள்ளாகவே சொல்லிக் கொள்வது என்னவெனில், நான் அவரை பின்பற்றுகிற மற்றவர்களோடு சேர்ந்து படிக்கும்படியாக கிறிஸ்துவின் பொதுவான பள்ளிக்கு செல்ல அவசியம் இல்லை. நான் வீட்டிலிருந்தபடியே தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுவேன். அவர் எனக்கு தனியாக அதிக ஆழமான இன்னும் அதிக ஆவிக்குரிய பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்பார். ஒரு சிலர் இப்படியான ஆவிக்குரிய தற்பெருமையினால் பீடிக்கப்பட்டிருப்பது போல தோன்றுகிறது. அவர்கள் ஆண்டவருடைய மற்ற சகோதரரை காட்டிலும் மேலானவர்கள் என்று நினைப்பதுடன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் அல்லாமல் தன்னுடைய வழக்கமான முறையிலிருந்தும் அவர்கள் தங்களை குறித்து சிந்திப்பதற்கு மேலாக அதிக உயர்வாக சுய விருப்பத்தின்படி நினைப்பதினால் அவர்களுக்கு ஒரு வினோதமான முறையில் ஊழியம் செய்வதற்காக தன்னுடைய வழக்கமான முறையிலிருந்தும் வார்த்தையிலிருந்தும் ஆண்டவர் விலகுவார் என்று எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரர் இப்படிப்பட்ட ஒரு இருதய சிந்தையிலும் நடத்தையிலும் இருக்கும் வரை அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கான ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தமும் கிடையாது என்பதை நினைவு கூற வேண்டும். இதற்கு எதிர்மாறாக பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். சரியான இருதய நோக்கம் உள்ளவர்களுக்கு நாம் அவருடைய நாமத்தில் கூடி வரும்படி நியமித்திருக்கிறார் என்பதே போதுமானது. மேலும் இரண்டு அல்லது மூன்று பேராக இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு சிலருக்கே அவர் விசேஷமான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதும் சபையானது அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக உள்ளது என்றும் அது சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்படுகிறது என்றும் அது தன்னை பக்தி பக்தி அடைய பண்ணி ஆவியின் கிருபைகளிலும் கனிகளிலும் அங்கங்களாயிருக்கும்படி ஒருவரையொருவர் எழுப்புதல் பண்ண வேண்டும் என்பதை அறிவதே போதுமானது. சில வேளைகளில் பிரச்சனை என்பது ஆவிக்குரிய தற்பெருமை அல்ல, ஆனால் ஓரளவுக்கு தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணுவதினாலும் மனுஷீக எண்ணங்களின் மேல் சார்ந்து நிற்பதினாலேயே ஆகும். எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வசனத்தை எடுத்துக்கொண்டு அது ஒருவரிடத்திலிருந்து ஒருவரை பிரித்து தனிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனை என்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களுடைய பழக்கங்களும் அவர்களுடைய உபதேசங்களும் ஆண்டவருடைய ஜனங்களின் அனுபவங்களும்
இப்படியாக நினைப்பதற்கு எதிர்மாறாக உள்ளது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் எண்ணிக்கைக்கும் ஆடம்பரத்திற்கும் புகழ்ச்சியாகிட கூடாது. ஆனால் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களில் இரண்டு அல்லது மூன்று பேருக்கு என்பதாகும். மேலும் அப்போஸ்தலர் மூலமாக வருகின்ற புத்திமதி சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்பதாகும். ஒரு பிரிவினையின் ஆவி ஆண்டவரும் அப்போஸ்தலரும் இங்கே கற்றுக் கொடுக்கவில்லை. சபை கூடி வரும்போது அது உலக பிரகாரமான கூடுதலாக ஜனங்கள் ஒருவரையொருவர் சந்திக்கும் போது அப்படியாக காணப்படக்கூடாது. ஆனால் அது கிறிஸ்தவ கூடி வருதலாக ஆண்டவருடைய கிருபையை அறிந்து கொண்டவர்கள் கூடி வருகிற இடமாக இருக்க வேண்டும் என்கிறார். உலக பிரகாரமானவர்கள் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படக்கூடாது. நீங்கள் உலகத்தார் அல்லாதது போன்று அவர்களும் உங்களுடையவர்கள் அல்ல. அவர்கள் சங்கீதத்தினாலோ அல்லது வேறு அம்சங்களினாலோ கவரப்பட்டால் ஆண்டவரின் கட்டளையின் நோக்கம் நிறைவேறாது போகும். ஏனெனில் எங்கே உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமாக ஈர்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை காணப்படுகிறதோ அப்போது சபை கூடி வருதலின் முக்கிய நோக்கம் மறைந்து போகும். அந்த முக்கியமான நோக்கம் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுவதும் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்வதும் மேலும் அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனிப்பதும் ஆகும். யூதா 20 ஒன்று தெசலோனிக்கேயர் 5:11 எபிரேயர் 10:24 தீய நோக்கம் உள்ளவர்கள் அவர்களுக்கு விருப்பமாயிருந்தால் ஒன்றாக கூடட்டும், நல் நடத்தை உள்ளவர்கள் தங்களை போன்றவர்களோடு ஒன்றாக கூடட்டும், ஆவியினால் மறுபிறப்பை பெற்றவர்கள் சபையாக கூடி தங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் காட்டியிருக்கிறபடி செய்யட்டும். ஆனால் அவர்கள் இதை உதாசீனப்படுத்தினால் அனுகூலமற்ற விளைவுகளின் குற்றச்சாட்டு சபையின் தலையாயிருக்கிறவர் மேலேயோ அல்லது சரியான வழியை வற்புறுத்தி தங்களுடைய சொந்த ஜீவியத்தில் அதை மாதிரியாக நடந்து காட்டிய அப்போஸ்தலர் மேலேயோ சுமத்தக்கூடாது. வெளியாட்கள் சபை கூட்டங்களுக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதை இது குறிக்கவில்லை. அவர்கள் உள்ளே வந்து உங்களுடைய ஒழுங்குகளை கடைபிடிப்பார்கள் என்றால் உங்களுடைய பரிசுத்த சம்பாஷணையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நற்கிரியைகளை செய்யும்படியாக அன்பாய் இருக்கும்படியான புத்திமதிகளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட திவ்ய வார்த்தை போன்றவைகளுக்கு விருப்பம் காட்டி உள்ளே வர விரும்பினால் அவர்கள் தடை பண்ணப்படக்கூடாது. 1 Cor 14:24 அப்போஸ்தலர் இதை மிக தெளிவாக அறிவிக்கிறார். நாம் குறிப்பிட விரும்புகிற கருத்து என்னவெனில், சபை கூடி வருதல் என்பது அவிசுவாசிகள் கூடி வருவது என்பதல்ல. அந்த இடத்தில் பாவிகளுடைய மனங்களை உடைக்கும்படியாக முயற்சிகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்படுகின்றன. பாவி வருவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கென அர்ப்பணித்தவர்கள் மத்தியில் காணப்படும் கிரமத்தையும் அன்பையும் காணும்படி தனித்து விடப்படல் வேண்டும். இவ்விதமாக அவன் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் சபையில் காணப்படுகின்ற பரிசுத்தத்தின் ஆவியையும் தூய்மையையும் கண்டு அவனுடைய பாவத்து நிமித்தம் கண்டித்து உணர்த்தப்படுவான். மேலும் அவன் ஆண்டவருடைய ஜனங்கள் மத்தியில் காணப்படுகின்ற கிரமத்தையும் சத்தியத்திலுள்ள அழகையும் நோக்குவதின் மூலம் உபதேசத்தை குறித்த தன்னுடைய பிழைகளை உணர்ந்து கொள்ள வாய்ப்புண்டு. 1 Cor 14:23-26 ஒப்பிட்டு பார்க்கவும். இது ஆண்டவருடைய ஜனங்களின் கூட்டங்களின் பொதுவான நோக்கத்தை பார்க்கும்படி செய்கிறது. இதனை தொடர்ந்து வரும் கூட்டங்களின் தன்மைகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 404 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.